அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் யுவர் ஷாபிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது அப்படின்றது. ஃபிஷ் எடுத்தால் அந்த ஃபிஷ் வந்து உடையாமல் உதிராமல் மசாலா உதிராமல் பண்ணுறது எப்படி அப்படின்றதான், அதை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக இன்றைக்கி நான் 1 kg அளவுக்கு பாப்லேட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக 4 tablespoons சில்லி பவுடர், 1 tablespoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் சில்லி கார்லிக் பேஸ்ட் 2 tablespoon, அண்ட் சால்ட் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் நான் ஆட் பண்ணுற ஸ்பெஷல் மசாலா என்னென்னா, இந்த மணக்காடு மசாலாங்க. சக்தி மசாலா போல் பிராண்ட் தாங்க இந்த மணக்காடு மசாலா. ஸோ இதை வந்து நம்ம 4 tablespoon எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இந்த பவுல் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த கொஞ்சமான தண்ணி தாங்க அதில் இருக்குது, வேறு எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணலைங்க. ஸோ அது லைட்டாக இருந்ததால் தான் அந்த ஸ்ப்ரெட் ஆகுது அந்த மசாலா எல்லாமே. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட், இதில் நான் ஏன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணாமல் சில்லி கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து வெறும் கார்லிக் மட்டும் போட்டால் அதோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் 4 tablespoons இந்த மணக்காடு மசாலா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் எதுக்காக நான் இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மசாலா வந்து நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணாலும் சரி வானலில் ஃப்ரை பண்ணாலும் சரி அந்த தவாலையோ வானலையோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபிஷ்ஷில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரேடியாக அந்த மேலே வந்து இந்த மசாலா போட்டு அப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மசாலா ஃபுல்லாகவே. அண்ட் உள்ளேக்காலாம் நல்லா மசாலா கொடுங்க. அந்த அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுக்குறப்ப அந்த மசாலா வந்து அதிகமாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கரெக்டான ஒரு ஈக்குவல் லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரேடியாக எல்லா மீன்லேயும் மசாலா அப்படியே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மீனில் மசாலா அதிகமாகவும் இன்னொரு மீனில் கம்மியாகவும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மசாலா அதிகமாக இருந்தால் அது நல்லா கருகிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே இந்த ஃபிஷ்ஷில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 30 minutes நல்லா மேரினேட் ஆகட்டும். இது ஒரு 30 minutes நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஒரு அயன் கடாயில் தாங்க இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் அயன் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இது அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை இதில் டீப் ஃப்ரை பண்ணலாம். எதுக்காக நான் அயன் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அயன் கடாய் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து சீக்கிரமாக அடிபிடிக்காது, அந்த மீனும் வந்து உடையாதுங்க. இதிலிருந்து இந்த அயன் கடாயில் நம்ம யூஸ் பண்ணுறதால அது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம நான்ஸ்டிக் அண்ட் இந்த மாதிரி சில்வர் கடாய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட அயன் கடாயில் நீங்கள் எந்த ஒரு ஃப்ரை பண்ணாலுமே அடி பிடிக்காது, அண்ட் நம்மளுக்கு எல்லாமே வந்து உடையாமல் முழுசாக கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு ஃபிஷ் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதில் நான் எந்த ஒரு ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணலைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.